நம்ம யாருக்கு யாராவது வந்து கவுன்சிலர் கவுன்சில் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்போம், உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு. கரெக்டா? ஃபஸ்ட்டு கேட்குறது என்ன கேட்போம், உனக்கு என்னதான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு அவனே வந்து எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு நிதர்சனமாக இருக்கணும் இல்லை. உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு என்னதான் வேணும், வாட் டு யூ வாண்ட். ஆனால் அவன் தேடுவதும் ஆக்சுவலாக அவன் தேடுறது என்ன, இந்த இந்த இரட்டைகளாக தானே நான் இருந்துட்டு இருக்கேன். அவனுக்கு அவனுக்கு தெரியல என்ன என்ன தேடுறோம் தெரியல. ஏன்னா இரட்டைகளால் தான் அவன் உந்தப்பட்டு ஒவ்வொரு க்ஷண நனவு நிலை வாழ்க்கையை மணுகி கொண்டிருக்கின்றான். ஆனால் மெய்ஞானிகள் உணர்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியாவே இல்லைப்பா, உன்னுடைய உணர்ச்சிகள்லேயே இல்லை அந்த நீ தேடும் பொருள். இது அவங்கக்கிட்ட தனியாக சொல்யூஷனாக தனியாக உட்காந்துக்கிச்சு. ஆனால் எனக்கு இதுக்குள்ளே தான் வேணும், எனக்கு இதுக்குள்ளே கொடு, எனக்கு இரட்டை உணர்ச்சிகளில் கொடு, எனக்கு அது அறியப்படும் பொருளாக இருக்கணும், தொடப்படும் பொருளாக இருக்கணும், காணப்படும் பொருளாக இருக்கணும், ருசிக்கப்படும் பொருளாக இருக்கணும். கடவுள்ன்ற சக்தினா நான் சாப்பிடக்கூடியதுன்னா சாப்பிட்ணும். ஒரு பிரசாதம் சாப்பிட்டா எனக்கு நல்லா என்னமோ உடம்பு என்னமோ ஆகிடும். என்ன நான்ன்றது உடம்பு, நனவு நிலை இஸ் ஈக்குவல் டு வடிவம், அதற்கு இட்ட பெயர். ஸோ நான்ன்றது வந்து அவரவர்களுடைய உடல், அதற்கு இட்ட பெயர். அப்படி தானே? அதற்கு ஏதோ ஒரு உணர்ச்சி வயப்படுகிறது ஒரு க்ஷணத்தில், அதுக்கு உச்சகட்டமாக அந்த உணர்ச்சிகளை தீர்க்க முடியலன்னா அதற்கு ஒரு கண்டுபிடிப்பு. அதே அதே இரட்டை உணர்ச்சிகளில் பெயர் வடிவம் கொண்டு வெளியில் எனக்கு சொல்யூஷனை கொடு அப்படின்னும் பொழுது மதங்கள் எல்லாம் சித்தாந்தங்கள் எல்லாம் உருவாகின. திருப்பி அவங்களும் மனத்தை வச்சுக்குது, அவங்களுக்கும் போக்கிடமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 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 கருத்தை வந்து உருவாக்கிக்கணும், உனக்கு வந்து இது வந்து ஆறுதல் கொடுக்கும், உனக்கு உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கும், உன்னுடைய பயத்தை போக்கும். ஆனால் பயம் வந்து வெறும் நனவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயமே அல்ல. நனவு நிலையே மூன்று நிலைகளில் ஒரு நிலை, மூன்று அவஸ்தைகளில் 24 மணி நேரத்தில் மூணு அவஸ்தை கண்டிப்பாக போயிட்டுருக்கு. எல்லா உயிரினங்களும் எல்லா உயிரினங்களும் சிங்கம் கூட கனவு காணுது, எறும்பு கூட கனவு காணுது. ஒரு ஜென்னில் கூட ஒரு இது உண்டு, ஒரு ஒரு பெரிய இவர் வந்து யோகி, ஜென் யோகி வந்து தன் பட்டாம்பூச்சியாக மலருக்கு மலர் பறந்து கொண்டிருப்பதாக கனவு கண்டார். திடீர்னு முழிச்சு பார்த்தார், ஏன்னா ஒரு 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 ராட்சச சிலந்தி வந்து அவர் அப்படி பிடிக்கிற மாதிரி வந்து போட்டார். அந்த கனவு கலைஞ்சு விட்டது. கனவு கலைஞ்சு பார்த்து தான் இவர் ஜென் மா ஜென் மாங்காக இருக்கார். இங்கே பட்டாம்பூச்சியோட கனவு போய் வேறு ஒரு வடிவம், அந்த வடிவத்தில் பார்த்தா இவர் வந்து அந்த புத்த இது ஜென் ஆசிரமத்தில் படுத்துக்கிட்டு இருக்கார். இது உண்மையா, இந்த உடம்பு உண்மையா, இல்லாட்டி இது ஒரு கனவா, பட்டாம்பூச்சியின் கனவு இந்த மனிதனா, இல்லாட்டி மனிதனின் அந்த கனவு பட்டாம்பூச்சியா, அப்படி இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில் உயிர் கொண்ட வாழ்க்கை. மாறி மாறி வந்துட்டு நிஜமாவே, ஏன்னா கனவில் கம்ப்ளீட்டாக வேறு உருவம், கனவு வடிவமும் வேறு, கனவு நானும் வேறு, கனவு ஆசைகளும் வேறு. அப்படியே இதே நனவு நில மாதிரி அங்கே இருக்குது பிரபஞ்சம். ஆனால் டைம் ஸ்பேன் வந்து விவரிக்க ஒண்ணாத ஸ்பீடு, ஸ்பான்டேனியஸ் இன்ஸ்டன்டேனியஸ், க்ஷண நேரத்தில் எல்லாம் நடக்குது. இப்படி இப்படி இருக்கும்போது அவன் கற்பித்த அந்த நனவு நிலையில் அவன் கற்பித்தது தான் இதெல்லாம். எது கடவுளர்கள்லாம் அவன் கற்பித்தது, சித்தாந்தங்கள் வழிமுறைகள் அவனுக்கு உதவுவது போல, அவன் உணர்ச்சிகளுக்கு உதவு போதில் ஒரு சப்போர்ட்டு, ஒரு கிரிப்பு. ஒரு பஸ்ஸில் ஏறினா ஆடி ஏடி விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு மேலே ஏதானு ஒரு பிடி கொடுத்துருக்கான்ல, அதை போல் எண்ணம், இன்னொரு பிலீஃப் உள்ளுக்குள்ளே மனம் பற்றுவதற்கு, நான் பற்றுவதற்கு. இந்த இந்த பயங்கள்லாம் வழக்கமான பயங்கள் வந்து தானா, ஒரு பிரச்சனை வந்து தானா, ஒருத்தர் பேரை சொன்னால் என் பேரை போய் சொல்லு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த சித்தாந்தம், அதுக்கு என்னென்னமோ கண்டுபிடிச்சது தான் மதம் கண்டுபிடிக்கப்பட்டது, மொழி கூட அப்படி தான் வந்தது. நம்மளுக்கு ஒரு உணர்ச்சியை ஃபேஸ் பண்ண முடியலன்னா ஒரு செட் ஆஃப் தாட்ஸ் ரஷ் பண்ணிட்டு வரும் நான் மேலே, நான் நடுவில் சென்டராக வந்து உடம்பாக அங்கே மாட்டின்னு இருக்க மாதிரியும், அது காப்பாற்றப்பட வேண்டியது போலவும் அந்த பரபரப்பு தான் ஒயாமல் நான் கொண்டு வருவது தான் பிறவி, நான் தான் பிறக்குது. மனிதனுக்கு தான் இந்த சூக்ஷமத்தை மனித ஜென்மம் எடுக்கும் பொழுது விவரித்து டோப்புன்னு முடிக்கலாம். முடிக்கலான்னா என்ன, அதனுடைய இன்மையை காட்டலாம், அவனே உணர வேண்டியது. நம்ம அப்படியே உண்மையை தூக்கி டேபிளில் வச்சிடலாம், இதை பார்த்துக்குவோம். இந்த இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன், நீ உன்னுடைய நான் கற்பித்த ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த அனுபவங்கள், இன்றைய உன்னுடைய பிரச்சனை. இந்த க்ஷணம் நீ வந்து உன்னை உடம்பாக கருத வைப்பது வந்து உன்னுடைய நான் பாவம். அதற்கு பிரச்சனை ஏற்பட்டது போலவும் அதை எதிர்கொள்ள என்னென்னமோ மெத்தடெல்லாம் இருக்கா மாதிரி உன்னுடைய பல நான் பாவங்களை கூட நின்றுக்கிட்டு இதை பண்ணிப்பார், அந்த யோகத்தை பண்ணிப்பார், இந்த குண்டலினியை பண்ணிப்பார்,
இப்படி லெஃப்டில் நில், இப்படி ரைட்டில் நில், இந்த சித்தாந்தத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு, இந்த தியானம் இந்த மதத்துக்கு வேணால் மாறிப்பார். ஆனால் இது எல்லாமே பல கடைகள், நானினால் விரிக்கப்பட்ட கடைகளில் தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். மதம் வந்து நாம் விரித்த கடை, அத்தனை வார்த்தைகளும் நாம் விரித்த பலவிதமான வழிமுறைகள், தப்பிக்கும் வழிமுறைகள். எல்லா தாட்ஸும் நீங்கள் பாருங்க, ஒரு தாட்டுனால ஒரு டெம்பரரியாக திருப்தி அடைஞ்ச மாதிரி இருப்போமே தவிர உண்மையான திருப்தியே கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இந்த மனத்தில் வாழ்வது, மனத்தில் வாழ்வது வந்து காணல் நீரில் தாகத்தை தணிப்பதை போன்றது. மதத்தை கடந்து உண்மையை கண்டவர்கள், நனவு நிலையை கடந்து தன்னை தரிசித்தவர்கள், தான் என்கின்ற பரிபூர்ண பொருளாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை தரிசித்தவர்கள் கண்ட உண்மைகளை நம்ம தினமும் தினம் இப்படி ஜூம் மூலமாகவும் சத்சங்கங்கள் மூலமாகவும் கேள்வி பதில்கள் மூலமாகவும் பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு காத்தால் கூட நம்ம பார்த்தோம், ரொம்ப அற்புதமாக போச்சு இல்லை மனை பூரா. அந்த ப்ராக்டிக்கல்ஸை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் சொல்லுங்கள். இந்த ப்ராக்டிக்கல்ஸ்க்கு ப்ராக்டிக்கல்ஸ்லேயே பார்க்குறது மட்டும் இல்லை, வாழவே வாழணும். ஒவ்வொரு கண வாழ்க்கை வந்து ஒரு ஒரு எண்ணம் அருகதையாக வீட்டுக்குள்ளே நாய் நுழைய விடுவீங்களா? கேட்டை போட்டு வச்சுருப்பீங்கல்ல, திறந்த வீட்டில் நாய் நுழையிறதுன்னு வாங்க. ஒரு எண்ணம் நுழைவது அதே போன்றது தான். ஆனால் இங்கே வந்து எண்ணங்கள்லாம் அப்படியே வந்து அப்படியே போற்றி புகழப்படுகின்றன. வாக்கு சாத்துரியம், புத்தி சாமர்த்தியம், எல்லா கலைகள், எல்லா விதமான திறமைகள் எல்லாம் வந்து சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்கப்பட்டு அதற்கு எல்லாரும் போட்டி போடுங்க. எல்லோரும் இப்படி ஆனால் தான் ஏதோ நடக்கும். ஆக்சுவலாக ரூட்டு வந்து ஆப்போசிட். என்ன ஆப்போசிட்டு? நனவு நிலையில் வாழ்பவன்றது எந்த எண்ணத்துக்குள்ளேயும் இல்லை, எந்த உணர்ச்சிகளையும் இல்லை. திருப்பி அவன் எதையாவது அந்த வாழ்பவனாக இருக்கிறவன் கற்பித்து அதை ஒரு சித்தாந்தமாக மாற்றி ஒரு மெத்தடாக மாற்றி அவன் அனுசரிச்சுட்டு இருந்தான்னா அவன் திருப்பி பெரிய குருட்டாட்டத்துக்கு ஆட்பட்டிருக்கிறான். எனி மெத்தட், பிகாஸ் மெத்தட் நீட்ஸ், ஆல் மெத்தட்ஸ் நீட் ஏ ப்ராக்டீஸர். ஹூ இஸ் தட் ப்ராக்டீஸர்?